அலையிலூயா வைசலோ அடூர் ஐஎஸ்து கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நல்மைப்பணியின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 2:3 நான் வாசிக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இங்கே இந்த பகுதியை பார்த்தோம்னா, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பணியை செய்யும்படி அழைக்கப்பட்ட மோசேயினிடத்தில் தன்னை மிக அழகாக வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியுது. ஆபிரகாமுக்கு தன்னுடைய பேரை சொல்லவே இல்லை, யாக்கோபுக்கு சொல்லலை, யாருக்குமே சொல்லலை. இங்கே சொல்கிறாரு, நான் யெகோவா யாவே அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயத்தில், 4 எழுத்துக்கள் யாவே அப்படின்னு சொல்லுகிற யெகோவா. அப்போது இந்த யெகோவா அப்படிங்கிற நாமத்தினால் அறியப்படும் யெகோவா என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த யெகோவா பார்த்தீங்கன்னா அவர் தான் இரட்சகர், அவர் தான் ரட்சணிய கொம்பு, அவர் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். நான் இம்மட்டும் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டதை போல் அல்லாமல், ஈசாக்குக்கு வெளிப்பட்டதை போல் அல்லாமல், யாக்கோபுக்கு வெளிப்பட்டதை போல் அல்லாமல், உங்களுக்கு நான் எப்படியாக வெளிப்படுகிறேன் என்றால், யெகோவா என்னும் நாமத்தினால். நான் இதுவரையிலும் பேசினேன், வாக்கு பண்ணினேன், உங்களுக்கு அற்புதங்களை செய்தேன், ஆனால் அவைகளை விட மிகுதியாய் செய்யக்கூடிய வல்லமை உடையவன் என்பதை விளங்க பண்ணும்படிதான் யெகோவா என்னும் நாமத்தில் நான் வெளிப்படுகிறேன் என்று சொல்லு. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அல்மைட்டி காட், அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமி அவராலே அவருடைய வார்த்தையினாலே உண்டானது. பூமியில் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் சிருஷ்டிகர்த்தாக்களும் அவர் மூலமாக தான் உண்டானுச்சு. எல்லாமே, பறவை, மிருகங்கள், மலை, மேடு, ஆறுகள், சமுத்திரம், எல்லாமே அவராலே உண்டாயிற்று. ஆனால் அவர் ஆபிரகாமுக்கு அப்படியாக தன்னை காண்பிக்கவே இல்லை. ஆனால் இங்கே காண்பிக்கிறார், நான் அல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், சகலமும் நானே, நானே தேவன் என்பதை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்த இங்கே விரும்புகிறார். அந்த நாமத்தினால் நான் இப்பொழுது உங்களுக்கு நான் வெளிப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பேரில் நான் உங்களுக்கு என்ன பண்ணல, என்னை நான் வெளிப்படுத்தவே இல்லை, நான் தான் சர்வமும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு நான் சொல்லவில்லை, ஈசாக்குக்கு சொல்லவில்லை, யாக்கோவுக்கு சொல்லவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இம்மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் பலத்தவராக சர்வ வல்லமை நிறைந்தவராக வெளிப்படவில்லையா? இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன் வம்சத்தில், உன் குடும்பத்தில், உன்னிடத்தில் நான் எப்படி வெளிப்பட போகிறேன்னா, யெகோவா என்கிற நாமத்தினால், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்கிற நாமத்தினால். புரிஞ்சுக்கோங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் தேவையான மீட்பு, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான உயர்வு, உங்களுக்கு தேவையான கணம், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்கள் வம்சத்தை குறித்த சகலத்தையும் அவராலே நிர்ணயிக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்பவராக வெளிப்படுவார். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. இவ்வளவு நாளில் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து புத்தி உடையவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, ஞானம் உள்ளவர் இருந்திருக்க மாட்டாங்க, வசதி படைத்தவங்க இருந்திருக்க மாட்டாங்க, நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கு. ஆனால் என்னைக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராய் நான் வெளிப்படுவேன், யெகோவாவாக நான் வெளிப்படுவேன்னு சொல்கிறாரோ, அப்பொழுதிலிருந்து இவைகளெல்லாம் உங்கள் வம்சத்தில் கர்த்தர் ஏற்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்புதேவனுடைய பிள்ளையை இப்போ வாய் திறந்து சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியாகவே தேவன் வெளிப்படுவார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வம்சத்தில், எங்கள் குடும்பத்தில் இது அப்படியாய் வெளிப்படுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தில் அப்படியாக வெளிப்படுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிற குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராக ஏகுவாவாக வெளிப்படுவீராக. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் வம்சத்தில் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை விளங்க பண்ணப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு கிறிஸ்தி நாமத்தால் ஜெபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே. அமேன். காட் பிளஸ் யூ. பை பை.